அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவு நம்ம இப்போ பார்க்கக்கூடியது ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம், மிக அவசியமான பதிவும் கூட. யாரெல்லாம் இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குறீங்களோ, இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிபாடை நீங்கள் இன்று இரவே உங்கள் வீட்டில் வந்து ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போது நவராத்திரி அப்படிங்கிறது என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024, அதாவது வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்குது. 2ஆம் தேதி மகாலய அமாவாசை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாடை நம்ம மகாலய பட்சத்தில் அந்த 15 நாட்கள் நம்முடைய பித்ருக்கள் அவங்களுடைய உலகத்திலிருந்து கீழே வந்து நம்முடனே நம்ம வீட்டில் அவங்களுடைய சந்ததியினர் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட வந்து வாழக்கூடிய, இருந்து பார்க்கக்கூடிய சூட்சமமான உடலில் எப்படி இருக்கிறாங்க, நம்மளை வந்து அவங்க வழிபாடு செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கக்கூடிய இந்த 15 நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நம்ம செய்து இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மிக முக்கியமான பிரச்சனையான கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா செஞ்சு முடிச்சிட்டோன்னா வரக்கூடிய நவராத்திரியை நம்ம ரொம்ப சந்தோஷமாக, அந்த 9 நாட்கள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். ஏன்னா இந்த மகாலய பட்சம் முடிந்து தான் இந்த நவராத்திரி ஆரம்பமாகுது ஒவ்வொரு வருடமும். இது எல்லாமே வந்து ஒரு காரண காரியத்தோடு தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்கிறாங்க. முதல்ல முன்னோர்களுக்கான வழிபாடுகளை முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் முப்பெரும் தேவியரை நம்ம வழிபாடு செஞ்சு அவங்க தரக்கூடிய கல்வி செல்வம், கல்வி செல்வம் வீரம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் இதை மாதிரியான தாத்பரியத்தை அவங்க அமைத்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்னும் மகாலய பட்சத்தில் இப்போ இன்னைக்கு விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு திங்கள் செவ்வாய், 3 நாட்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்களுடைய ஹாலில் நீங்கள் வைக்கும் பொழுது அவ்வளவு ஒரு நல்ல மாற்றங்கள், பொருளாதார ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏற்கனவே இந்த 15 நாளும் நம்ம என்ன செய்யணும், தினந்தோறும் ஏதாவது ஒரு தண்ணீரும் ஒரு இனிப்பும் உங்களுடைய நிலைவாசலில் வையுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை மாதிரி மாலை நேரத்தில் உங்களுடைய முன்னோர் படம் இருந்துச்சுன்னா அதற்கு வந்து தனியாக ஒரு தீபம் ஏற்றி வையுங்கன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம எதுவும் செய்யாவிட்டாலும் கூட இந்த வருஷம் நம்ம பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் அதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நிச்சயமாக என்ன தான் கோபம் அவங்கக்கிட்ட இருந்தாலும் இதை பார்த்துட்டு அவங்களுடைய மனம் இறங்கி நமக்கு அவர்களுடைய பரிபூர்ண அருளை வழங்குவாங்க. இப்படி அவங்க அருள் வழங்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய பணப்பிரச்சனை தீர்வதற்காக இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்வதன் மூலம் பணம் எப்படியாவது நம்ம கையில் வந்து சேர்ந்துடும். எந்த ஒரு வழிபாடு நான் சொன்னாலும் நம்ம சேனலில் போட்டாலும் அதுக்கு கீழே கமெண்டில் இதை மட்டும் நாங்கள் செஞ்சிட்டா போதுமா, நாங்கள் வீட்டில் சும்மாவே இருந்தால் வந்துருமா அப்படின்ட்டு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு சேர்ந்து இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உழைப்புக்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. ஆமாங்க, நிறைய பேர் இன்றைக்கி கஷ்டப்படுறது கடன் பிரச்சனையினால தான். அந்த பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் எந்தவித எதிர்மறை ஆற்றலும் இல்லாமல் வரக்கூடிய இந்த நவராத்திரி நாட்களில் முழுவதுமாக மகிழ்ச்சி, குதூகலம், மன நிறைவு, செல்வ செழிப்போடு நம்ம அந்த 9 நாட்களை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தீபாவளி, தீபங்களின் திருவிழா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த தீபாவளியும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். இப்போது என்னை யார் என்னைக்கு பார்க்குறீங்களோ அன்னைக்கு இரவு வந்து இதை செய்யுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையா, ஞாயிறு திங்கள் செவ்வாய், 3 நாட்கள் இருக்குது உங்களுக்கு மொத்தமாக. இன்னைக்கு செய்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பிங்க, 3 நாட்கள் உங்கள் ஹாலில் வச்சுருந்துட்டு இதை நீங்கள் எடுத்து போடலாம். இல்லைங்க நான் இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தேன், இல்லைங்க நான் வந்து இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்தேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 1 நாள் இந்த பொருட்கள் உங்கள் ஹாலில் இருந்தால் போதுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போது வந்து நீங்கள் திங்கக்கிழமை தான் இந்த பதிவை பார்க்குறீங்க, 30ஆம் தேதி தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் இந்த பொருளை உங்களுடைய வீட்டு ஹாலில் வைக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், குழப்பிக்காதீங்க. 3 நாள் வச்சா வைங்க, அல்லது ஒரே 1 நாள் இரவு மட்டும் வைங்க, ஆனால் நவராத்திரி ஆரம்பிப்பதற்கு முன்பு இது உங்கள் ஹாலில் வையுங்க.
நவராத்திரி 3ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு முன்பு தான் வைக்கணும். 3ஆம் தேதி இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அன்னையிலேருந்து நம்ம சக்தி வழிபாடை வந்து ஆரம்பிச்சிடணும். இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு இவ்வளோண்டு வச்சிங்கன்னா கூட போதுங்க. ஜஸ்ட்டு இவ்வளோண்டு வச்சா கூட போதும். இதை மட்டும் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னு நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். லக்ஷ்மியோட அம்சம், எதிர்மறையாற்றல்லாம் சுக்கு நூறாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது கூட இதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டிய அடுத்தது பொருள் வந்து கிராம்பு. ஸோ இந்த 3 கிராம்பு வச்சிடுங்க. அதற்கப்புறம் கிராம்பு வந்து தன ஆகர்ஷணத்தை கொண்டு வரும். வராத பணத்தை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். எனக்கு இவ்வளோ பணம் வரணுங்க, இன்னும் வரல, அந்த பணம் மட்டும் என் கையில் கிடச்சிதுன்னா நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏமாற்றி எடுத்துக்கிட்ட பணம், ஏமாற்றி நம்மக்கிட்ட இருந்து அபகரித்த நகை, ஏமாற்றி நம்மக்கிட்ட அபகரித்த சொத்து, இதெல்லாம் வந்துட்டால் நான் என் குடும்பம் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெயினில் இருந்துச்சுங்க ஒரு இடம், அதை என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ புலம்பல் நம்ம கேட்டிருப்போம். இவ்வளோ பவுன் நான் போட்டுட்டு வந்த நகை, இப்போ 1 நகை கூட என்கிட்ட இல்லை. எனக்கு அப்பயே அந்த காலத்திலே வந்து 25 பவுன் போட்டாங்க. அந்த 25 பவுன் இன்னைய கணக்கு எவ்வளோ தெரியுமா ஆச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லி புலம்புறதை நம்ம கேட்டிருப்போம். அப்படியான நகை, சொத்து, பணம் இதெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு இந்த கிராம்பு உதவி செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மிளகு. இந்த 3 மிளகை வந்து இப்படி வச்சுடுங்க. மிளகும் வந்து ரொம்ப அந்த எதிர்மறை ஆற்றல்லாம், கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய சக்தி இந்த மிளகுக்கு இருக்குது. இதை 3த்தையும் உங்கள் ஹாலில், குறிப்பிட்ட திசையெல்லாம் கிடையாது, உங்கள் ஹாலில் நீங்கள் வந்து சோஃபா செட்டு இல்லை டிவி யூனிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சுடுங்க. யாரும் இதை தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வச்சுடுங்க. இதை நீங்கள் வைக்கும்பொழுது நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். அல்லது உங்களுக்கு ஏதாவது தீட்டு அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரோ இல்லை உங்கள் பசங்களோ யாராவது இதை வந்து ஒரு இடத்துல வச்சுடுங்க. 3 நாட்கள் இரவு இருக்கலாம், அல்லது 1 இரவு மட்டும்தான் இதை நீங்கள் வைக்கணும். 2 இரவு இரட்டைப்படையில் நாட்களில் வைக்கக்கூடாது. ஸோ அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வையுங்க. புதன்கிழமை காலையில் இதை வந்து நீங்கள் வந்து, புதன்கிழமை வந்து அமாவாசை இல்லையா, வியாழக்கிழமை காலையில் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. வியாழக்கிழமை நவராத்திரி ஆரம்பிக்குது, இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து எப்படி அப்புறப்படுத்தணும்னா, கால்படாத இடத்துல இதை நீங்கள் போட்டுடுங்க. இதை நீங்கள் செய்வதால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஆற்றலோடு, நல்ல வீட்டில் இருக்கவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும், ஆரோக்கியம் மேம்படும், செல்வ செழிப்பு அதிகரிக்கும், உறவுகள் வந்து மேம்படும். அதனால் எல்லாருமே இதை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் பார்த்து இதை பயனடையாமல் மற்றவங்களுக்கும் இதை வந்து பகிர்ந்துக்கோங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், 3 நாட்கள் ஒரே இடத்துல இருக்கலாம், அல்லது 1 நாள் தான் இருக்கணும். உங்களுக்கு எது சௌகரியமோ அதை மாதிரி நீங்கள் செய்யுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.